Hi guys, welcome back to our channel. So, this video is a very special video. If you have a YouTube vlog, you can see the house tour. First click on the house tour. So, I have a house tour. I have a habit of doing this. So, we have a house tour. So, we have a house tour video. So, this is the video entrance. So, entrance is a shoe rack. So, we have a tape for the mother. Here, we have a most occasional use shoes, occasional events, wear slippers. So, daily wear use chappals, corning chappals, daily wear ellame vandu and rack la vandu vechirukku. Adu vandu engalukku adu vandu yen maina choose pannom appadina vandu the space saving. So, adnala vandu adu appadiye sevathoda irukanaala adu use choose pannom. அதுக்கப்புறம் இந்த நேம் போர்டு இந்த நமக்கு நம்மளே வாங்குறது நம்மளே கட்டுறது அப்படிங்கும்போது இது ஈவன் மோர் ஸ்பெஷல் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் தான் இந்த எங்கள் வீடு ஸோ இந்த நேம் போர்ட் பார்க்கும்போதே வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ வந்து ராகேஷ் சுபிக்ஷா அப்படின்னு போட்டு எங்கள் வீட்டோட நேம் போர்டு இது ஆக்சுவலாக எங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு ட்ரீமாகவே மாறிச்சு ஸோ இந்த பேனலிங் வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட் பார்த்து என் ஹஸ்பண்ட் வந்து இதே மாதிரி வந்து ரீக்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனல்ஸ் எல்லாம் வாங்கி ஸோ செட் பண்ணது தான் ஸோ இது வந்து மாயில் தோரணம் வந்து நாங்கள் எப்போவது விசேஷம் போது தான் கட்டுவோம் ஸோ எப்போவுமே இருக்கணும் மங்களகரமாகிறதுனால ஆர்டிஃபிஷியல் வித் எல்லா சாமிகளும் இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம் ஸோ இந்த ஹேண்டில் ஸோ இந்த ஹேண்டில் வந்து நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் சூஸ் பண்ணோம் நிறைய ஹேண்டில் பார்த்தோம் எதுவுமே ஹஸ்பண்ட் பிடிக்கவே இல்லை பட் இந்த ஹேண்டில் பார்த்தோன்னே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதனால் வந்து பிக் பண்ணிட்டோம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேட்டை நல்வரவு தமிழ் எழுதியிருக்கோம் ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அக்ரி இன்டெக்ஸ் கொடிஷாவில் ஃபேர் போட்டிருந்தாங்க ஸோ அது போகும்போது தான் இந்த மேட்டை வந்து வாங்கணும் இது காயரில் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க சப்போஸ் அந்த வீடியோ வந்து போட்டுக்கோ நம்ம சேனலில் ஸோ நீங்கள் பார்க்கலனா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் பார்த்துருங்க ஸோ கமிங் பேக் டு ஒரு ஹவுஸ் டூர் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கதவை திறக்கும் போது வந்து இந்த மிரர் தான் தெரியும் இது வந்து வாஸ்துக்காக வச்சுருக்கோம் ஸோ நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நிறையா இது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால இந்த மிரர் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து கவு ஸோ கோமாத்தா ஸோ ரெண்டு வந்து கவு நடுவில் வந்து ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாய்பாபா டிவோட்டி ஸோ எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து சாய்பாபா பார்க்கலாம் ஸோ அவரோட கண் வந்து நாங்கள் ஷிரடி போயிருந்தும் போது வாங்கினது ஸோ அதுதான் வந்து மேலே வச்சுருக்கோம் ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீ ஸ்டாண்ட் இப்போ ரீசெண்டாக இருக்கிற கீ ஸ்டாண்ட் அதுதான் ஸோ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2.5 இயர்ஸில் வந்து நிறைய கீ ஸ்டாண்ட் மாற்றிட்டோம் இது வந்து காஷ்மீரில் இருக்கும்போது நாங்கள் எப்போவுமே சொவினியர்ஸ் வாங்குவோம் அப்போ வாங்கின கீ ஸ்டாண்ட் ஸோ பக்கத்துலேயே வந்து இந்த கொடை தொங்க விட்டுருக்கோம் ஸோ இன்கேஸ் கரெக்டாக மழை பெய்யிருந்தால் கொடையை எப்பவுமே கிடைக்காது ஸோ அவசரத்தில் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த கொடை வச்சுருக்கோம் ஸோ பக்கத்துலேயே அந்த சால்ட்டு இது எல்லாமே வாஸ்துக்காக இது வந்து யூபிஎஸ் ஸோ யூபிஎஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒயிட் இது போட்டு மறைச்சாச்சு ஸோ எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நிறைய ஒயிட் பார்ப்பீங்க பிகாஸ் என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் கலர் வந்து ஒயிட்டு ஒயிட் அழுக்காகும் அப்படின்னு தெரிஞ்சோடனே பரவாயில்ல மெயின்டைன் பண்ணலாம் வீடே ஒயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து ஒயிட் 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 ஃபுல் ஆஃப் ஒயிட் தான் பார்ப்பீங்க ஸோ இதுதான் எங்கள் லிவிங் ரூம் ஸோ லிவிங் ரூம் காட்டுற முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ஒரு எப்பவுமே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ரூம் கவனம் காட்டுறேன் ஸோ இது ஆக்சுவலி எங்கள் பால்கனி இந்த பால்கனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் ஒவ்வொரா மாதிரி மாதிரி கடைசியாக வந்து எங்கள் ஆஃபீஸ் ரூம் செட்டப் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம் ஸோ ரெண்டு பேருமே மோஸ்ட்டாக எங்கள் டைம் வந்து அதுவும் எஸ்பெஷலாக நான் வந்து இங்கே தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ இது வந்து ஒரு சின்ன ரேக்கு இது ஆக்சுவலி வால் யூனிட்டு அதில் வால் யூனிட்டை பாதியை மட்டும் பிச்சு வச்சு ஸ்டைலாக ரேக் பண்ணிட்டோம் ஸோ இங்கே ரெண்டு சேர்ஸ் இருக்கும் சும்மா யாராவது பசங்க வந்தால் அப்படியே உட்காந்துக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸோ இது வந்து எங்கள் சிஸ்டம் வச்சுருக்க டெஸ்க்கு ஆக்சுவலாக ரெண்டு மானிட்டர்ஸ் ஒரே சிஸ்டம் தான் ஏன்னா ஒர்க்குக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு மானிட்டர்ஸ் இருந்தால் கம்ஃபர்டபுள் ஸோ அதனால் ரெண்டு மானிட்டர்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பேம்பு பிளான்ட்டு இது வந்து அதை ஒர்க் ஏரியாவில் வச்சா வந்து ரொம்ப லக் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் இது ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஃபோன் ஸ்டாண்ட் எப்பவுமே வந்து ஒர்க் பண்ணும்போது ஃபோன் ஸ்டாண்டிங்க தான் இருக்கும் அவர் ஒர்க் இல்லையா ஸோ ஒர்க்னால் வந்து ஆப்வியஸ்லி வந்து நம்ம காசு வரணும் பண்ண வரணும் ஸோ அதனால் வந்து குபேரன் வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து உண்மையாக அப்படிங்கிறதுலாம் ஆர்குமெண்ட்லாம் நெக்ஸ்ட் எங்களுக்கு நம்பிக்கையாக அதனால வச்சுருக்கோம் இங்கேயும் ஒரு பிரிண்டர் இருக்குது இங்கே வந்து பென் அதெல்லாம் என் ஹெட்ஃபோன்ஸு அப்புறம் வந்து தண்ணி வாட்டர் பாட்டில் ஸோ இது வந்து எங்கள் பெரிய பாபா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் நீங்கள் நிறையா பாபா பார்ப்பீங்க ஸோ இது வந்து இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட் இது வந்து இந்த பாபா வந்து எங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடிலேருந்தே ஐ திங்க் ஒரு 10 இயர்ஸாகவே இந்த பாபா வந்து இருக்குது வந்து ஷிரடியிலேருந்து கொண்டு வந்து பட் வந்து இது மாதிரி மார்பிள் வந்து உங்களால் தூக்கவே முடியாது பார்க்கறதுக்கு உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் தெரியல தூக்கவே முடியாது ஸோ இது கீழே ரெண்டு ட்ராயர் ஸ்டேஷ்னரி அதுக்கப்புறம் தேவையான ஐட்டம்ஸ் ஒர்க் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்
So, மேல வந்து எங்களோட ஃபேமிலி பிக்சர், எங்க பசங்களோட பிக்சர் அதெல்லாம். பக்கத்துல இருக்குது வந்து உத்யோகாதார். சோ என் ஹஸ்பண்டோட கன்சர்னோட அந்த உத்யோகாதார் அந்த நம்பர் இருக்குல்ல அது. சோ இதுதான் வந்து ஸ்பேஸ். கீழ வந்து ஆர்டிஃபிஷியல் லான் போட்டுறோம். ஆக்சுவலா நிறைய இது ஆக்சுவலா ஒரு ஃபவுண்டன் புத்தா. ஸோ என்னோட மதர் இன் லா வந்து எங்கள் வீட்டு கிராஃப்ட் வேஷத்துக்கு வந்து ஆக்சுவலாக அது கிஃப்ட் பண்ணாங்க. இதுலேருந்து ஆக்சுவலாக ஃபவுண்டன் வரும். என் பசங்க வந்து ரொம்ப விளையாண்டு விளையாண்டு அதோட ஸ்விட்சில் வந்து கை வச்சுட்டே இருக்காங்கனால இங்கே தூக்கி வச்சிட்டோம். இதுவும் ரொம்ப வெயிட்டு. இந்த வீட்டோட இன்டீரியர் டிசைனர் வந்து என் ஹஸ்பண்ட் தான். ஸோ இன்டீரியர் பண்ணதுலேருந்து அப்புறம் வந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணது எல்லாமே ஹஸ்பண்ட் தான். நான் சும்மா ஓகே இப்படி காமிப்பாங்க ஓகேவா அப்படிங்கிறேன் ஓகே ஓகே அப்படி மண்டையாடுறது மட்டும் தான் என் வேலையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடு ஆக்சுவலி எங்களுக்கு வந்து எங்கே கட்டணும் அப்படிலாம் ஒரு பிளானே கிடையாது. வீடே வாங்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கும் கிடையாது, என் ஹஸ்பண்ட்க்கும் கிடையாது. பட் ஒரு ஒரு விதமான ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு 1 வீக்கில் வந்து இந்த என்ன சொல்றது இந்த நிலத்தை வந்து வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டோம். பிகாஸ் இந்த நிலம் வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப 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 ஒரு எல்லாத்தையுமே 1 வீக்கில் முடிக்கணும். உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பிளானே இல்லாமல் 1 வீக்கில் முடிச்சாகணும் அப்படிங்கும்போது பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணோம். அந்த 3 இயர்ஸ் சொல்லிக்கவே முடியாத அளவுக்கு 3 இயர்ஸும் எங்கள் லைஃப்ல வந்து டஃபஸ்ட் பீரியடாக இருந்தது. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் லேண்ட் வாங்கணும், அன்எக்ஸ்பெக்டடாக அதில் வீடு கட்டணும். ஸோ இப்போ வந்து நினச்சி பார்க்கும்போது ஸ்வீட் மெமரிஸாக இருக்குது. பட் அந்த 3 வருஷம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால இந்த வீடை வந்து ஒரு குழந்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு 6 மந்த்ஸ் வந்து அம்மா வந்து ஒர்க் எல்லாம் போனாலும் மெட்டர்னிட்டி லீவ் எல்லாம் போட்டு அந்த குழந்தைய பார்த்துப்பாங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து 6 மந்த்ஸில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஸோ வந்து 6 மந்த்ஸில் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணுங்கிறதுக்காக அவரே நின்று பார்த்து ஸோ எதுவுமே வந்து கொடுக்கல. லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் தான் கொடுத்தோம். ஸோ ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து போய் தேடி பார்த்து எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து எல்லாமே ஹஸ்பண்ட் தான். ஒரு பைப்பை கூட தூக்கிட்டு வந்து அந்த மாதிரி தான் பண்ணோம். ஒவ்வொரு செங்கலும் பார்த்து பார்த்து கட்டணும்னு நம்ம பெரியவங்களும் சொல்லுவாங்கல்ல, உண்மையாகவே வந்து இந்த வீட்டில் தான் நாங்கள் உணர்ந்தோம். ஸோ ஆயிருந்தால் எவ்வளோ வீடு இருந்தாலும் நம்மளோட வீடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் தான் இந்த ஹவுஸ் எங்கள் ரெண்டு பேருக்குமே. ஸோ இது வந்து நாங்கள் இப்போ லேட்டஸ்ட் மாலதீவ் ஸ்ட்ரிப் போகும்போது எடுத்த பிக்சர். ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த வீட்டில் ஃப்ரேம் பண்ணும், எங்கேயாவது ஒரு பிக்சர் ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப யோசிச்சு வந்து இந்த பிக்சரை வந்து ஃப்ரேம் பண்ணோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எங்கள் வீட்டில் வந்து நான் நிறைய இன்டோர் பிளான்ஸ் வச்சுப்போம். நாங்கள் பெரிய செடிகள்லாம் வளர்த்துற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இல்லை. பட் வந்து வீட்டில் வந்து இந்த ஆக்சிஜன்லாம் வந்து நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டி குட்டி பிக்சர்ஸ், நாங்கள் எங்கேயாவது போன குட்டி குட்டி பிக்சர்ஸ் வச்சுருப்போம் மெமரிக்காக. இது வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து ஒரு வாட்டி ட்ரிப் போயிருக்கும் போது எடுத்த வந்து ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இந்த பேனல் வந்து சுற்றி வந்து எல்இடி ஸ்ட்ரிப். ஸோ எங்கள் வீடு வந்து எல்லாத்துலேயுமே ஒயிட் லைட்ஸை விட எங்கள் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கோசியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஒயிட் லைட்ஸை விட இந்த எல்லோ லைட்ஸ் தான் வந்து கொஞ்சம் வந்து ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 4 ஷெல்ஃப்லேயும் எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, மாஸ்க்ஸு, அப்புறம் ஃபர்டிலைசர்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இந்த ட்ராயரில் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்டெப்த்தாக உங்களுக்கு காட்டணும்னா சொல்லுங்கள், தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து கார்பெட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும். முதல்ல வந்து ஒயிட் கலர் கார்பெட் போட்டிருந்தோம். ஸோ அது ரொம்ப அழுக்காயிடுச்சு 2.5 வருஷம் ஆனால். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர் போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் சூஸ் பண்ணோம். ஸோ சிங்கிள் சோஃபா. இங்கே பக்கத்துலேயே வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன டேபிள் இருக்கும். ஸோ என் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நாங்கள் ஒர்க் ஏரியா சும்மா இங்கே எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ண யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த வாட்டி ஐக்கியா போகும்போது வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து எங்கள் இன்விடேஷன்ஸ் யாராவது வந்தால், அப்புறம் வந்துட்டு எங்கள் எலக்ட்ரிக்கல் கார்டு எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து க்ராக்கரி யூனிட் கம் பார் யூனிட், நீங்கள் எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணும்போதே ஸோ இந்த வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளும் வாங்கி வச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது, அதாவது இந்த வீட்டில் வந்து முக்காவாசி பொருள் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்றது. ஸோ சேலரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி ஸோ ஒவ்வொரு மந்த் சேலரியிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே அப்படியே ஸ்டாக் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி எப்படின்னா இந்த பொருள் வந்து இங்கே தான் வச்சுருக்கணும், இங்கே பொருள் இங்கே தான் வச்சுக்கணும் நாங்கள் முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஸோ வந்து அன்வான்டாக வந்து நாங்கள் எதுவுமே வாங்கலை, எக்ஸ்ட்ராவாகவும் எதுவுமே வாங்கலை. ஒன்றும் பார்த்து தான் வாங்கணும். பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர ஒரு அந்த பீரியட் கொரோனா பீரியட் வேற. ஸோ பயங்கர ஸ்ட்ரகிளிங் பீரியட். என்னதான் ஸ்ட்ரகிளிங் பீரியட்னு சொன்னால் கூட இட் கேவ் அஸ் மோர் ஸ்ட்ரென்த், மோர் லவ் ஆல்சோ. சொல்லுவாங்கல்ல கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் சந்தோஷத்தை பார்க்கலாம் அப்படின்னு, அந்த மாதிரி தான் இருந்தது.
Okay, coming back to the crockery unit. So, இது வந்து எங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்க ரெண்டு பேருக்கும் because நாங்க ரெண்டு பேருமே பயங்கர தோனி ஃபேன். So, நாங்க ஒரு வாட்டி அவரை வந்து நேர்ல மீட் பண்ணும்போது அவர் வந்து பர்சனலைஸ்டா வந்து அவருக்கு சிக்னேச்சர் போட்டு கொடுத்தாரு கீழ. இது வந்து ரைனா அவங்க போட்டு கொடுத்தது. இது வந்து புஜாரா போட்டு கொடுத்தது. So, first வந்து பியூஷ் சாவ்லா. So, இதுதான் முக்கியம் மாஹி அப்படினு அவர் சைன் போட்டு கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் வாவ் அப்படி இருந்தது அதுவும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால இங்கே வச்சுருக்கோம். ஸோ மேலே வந்து கிளாஸஸ் நார்மல் கிளாஸஸ். இது வந்து எங்கள் க்ராக்கரி ஃபுல் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து என் ஹஸ்பண்டோட ஸ்பாட். ஏன்னா வந்து என்னை விட என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல். ஆனால் டெய்லி பூஜை பண்ணுவேன் நான் தான். ஆனால் வந்து மற்றபடி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் வந்து என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அந்த ரூமை வந்து அதாவது என் பூஜா ரூமை காட்டுறது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் பெட்டராக அவங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். நம்ம இப்போ போக போகிறது பூஜா ரூம். என்னோட ஸ்பெஷல் ஏரியா. நான் வீடு கட்டுறேன், வீடு கட்டலை அதெல்லாம் நம்ம மைண்ட்லே இல்லை. வீடுன்னு ஒன்று கட்டினா பூஜா ரூம் டேஞ்சர் பெயிண்டிங் மட்டும்தான் இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு க்ரைட்டீரியா. நம்ம வீட்டுக்குள்ளே படுக்கிற கட்டில் இருக்குது, இல்லை வந்து சோஃபா இருக்குது, உட்கார் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். தேஞ்சூர் பெயிண்டிங் வச்சே ஆகணும். பூஜா ரூமுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக வீட்டில் வேணும். கண்டிப்பாக இந்த வந்து வெளியில் வச்சு இந்த கபோர்டு அடித்து பண்ணுற மாதிரி என்னானாலும் சரி, பெட்ரூம் சைஸே சின்னதானாலும் சரி, பூஜா ரூம்னு ஒன்று வேணும்னு ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன். வாங்க நம்ம பூஜா ரூம்குள்ளே போகலாம். என்டர் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு டோரில் இருந்து ஆரம்பிப்போமா. சிஎன்சி கட் பண்ண டோர்ஸ். இது எம்டிஎஃப்ல பண்ணியிருக்கோம் இந்த டோரு. எங்கள் வீட்டிலே வச்சு இந்த டோர் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. பட் பார்க்குறதுக்கு இது காஸ்ட்லியான்னு கேட்காதீங்க. இது வந்து சிஎன்சி கட் பண்ண எம்டிஎஃப் டோரு. அது வந்து வெளியில் ஒரு நிலவு மாதிரி நாங்களே செட் பண்ணி அடித்தோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு டியூக்கோ பெயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் பெயிண்ட் பண்ண முடியும்ட்டாங்க. நாலஞ்சு பேர் பண்ணி ஒரு இதில் வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணுறதுன்னு வந்து ரொம்ப பெரிய விஷயமாயிருச்சு. பட் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க பெயிண்டர்ஸ். இது வந்து ஸ்க்ரீன், ஆக்சுவலாக நாங்கள் நைட்டு மட்டும் போடுவோம் இந்த ஸ்க்ரீனை, மார்னிங் டைமில் ஓப்பனில் தான் இருக்கும். வாங்க உள்ளே வாங்க. இதான் இந்த இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு சும்மா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அது எங்கே மாட்டுறதுன்னு தெரியல, ரொம்ப நேரமாக வச்சு சுற்றிட்டே இருந்தேன். ஸோ அதனால் வந்து இது இங்கே மாட்டிடலாம் ஃபைனலாக அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று மாட்டிட்டோம். மேலே இருக்கிறது எங்கள் அம்மா கொடுத்த கிஃப்ட் தான், ஃபுல்லாக டேஞ்சூர் பெயிண்டிங்கு. இது வந்து நாங்கள் ரொம்ப முன்னாடி இருந்து கும்பிட்டு இருந்தது. ஆக்சுவலாக எங்களுக்குன்னு கிஃப்டாக கொடுத்தது ஒரு சிலது. ஒரு சிலது வந்து ரொம்ப ஆக்சுவலாக பூஜை பண்ணுற பொருள். நான் மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல, நான் நார்மலாக பூஜை பண்ணுறதோ இல்லை என்கிட்ட இருக்கிற சாமியோ வந்து நான் கிஃப்டாவோ இதாகவும் கொடுக்க மாட்டேன். அது பண்ணக்கூடாதுன்னு வாங்க எனக்கு தெரியல, எனக்கு சொன்னவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்கள் வீட்டிலலாம் யாரும் சொல்லலை, எனக்கு சொன்னது அந்த மாதிரி ஞாபகம். ஸோ அதனால் வந்து நான் பூஜை பண்ணதை தூக்கி போடுறதோ இல்லை வந்து கிஃப்டாக கொடுக்குறதோ அந்த மாதிரி பண்ண மாட்டேன். புதுசாக வாங்கி கிஃப்ட் பண்ணுவோம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு வேண்டாம் பூஜை பொருள் ஏதாவது வேண்டாம்னா போய் ஆறுலையோ இல்லை வந்து ஏதாவது தண்ணி இருக்கிற அந்த இடத்துல தான் போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப ரெகுலராக கும்பிட்டு வச்சு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருந்தது சாமிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காளிகாம்பால். இது வந்து ஆக்சுவலாக இது திண்டுக்கல்ல ஒரு பாபா கோயில் இருக்கு. இதுக்கு நாங்கள் கொஞ்சம் அவர் ஃபோனில் தான் பழக்கம் ஒருத்தவங்க மூலியமாக. இதில் பார்த்தீங்கன்னா நவகிரகம் வந்து பாபா மாதிரியே வச்சு பண்ணியிருப்பாங்க இந்த கோயிலில். இது வந்து சுபி வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு குழந்தையிலேருந்து அவங்க வீட்டில் வச்சு அவள் கும்பிட்ற சாமி. ஸோ இந்த இது வந்து படமாக இருந்தது. நான் இப்போ ஃப்ரேம் வாங்கி இது மூணையும் மட்டும் ஃப்ரேமில் போட்டிருக்கேன். இதெல்லாம் தேஞ்சூர் பெயிண்டிங். இதெல்லாம் வந்து நார்மல் அந்த ஷீட் மாதிரி. ஸோ இது தேஞ்சூர் பெயிண்டிங்கில் பண்ணுறேன்னா பண்ணலாம், பட் இதை வச்சு கும்பிட்டு இருந்ததுனால எனக்கு தேஞ்சூர் பெயிண்டிங்காக மாத்திரக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் மட்டும் அப்படியே வச்சுட்டேன். பொறுமை நம்பிக்கை அது வந்து இது என்ன மேடம் வேண்டுதலா? ஸோ ஏதோ வேண்டுதல் வச்சிருக்கா போல இருக்கு. ஸோ அதனால இது முடிஞ்சு வச்சிருக்கா எனக்கே தெரியல. இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டோரேஜுங்க, திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இதில் என்ன இதுலேயும் ஸ்டோரேஜ் தான், எல்லாம் திங்ஸாக இருக்குது. தட்ஸ் ஆல் ஃபார் தி பூஜா ரூம். நெக்ஸ்ட் வந்து சுபி கிட்ட கொடுத்துறேன். பூஜா ரூம் வந்து டீட்டெயிலாக என் ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இப்போ வாங்க நம்ம டைனிங் ஏரியா பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்கள் டைனிங் ஸ்பேஸ். இது வந்து ஹால் கம் டைனிங் மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து குட்டி ஃபேமிலி அப்படிங்கிறனால ஒரு டைனிங் டேபிள் வச்சு நாலே நாலு சேர்ஸ். இந்த சேர்ஸ் வந்து ஆக்சுவலாக எங்கள் ப்ரீவியஸ் வீட்லேயே இருந்தது. நாங்கள் அதுக்கு வந்து கிளாத் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இது எங் மை ஃபேவரட் ஃப்ரிட்ஜ். ஸோ ஆக்சுவலாக வந்து ஃப்ரிட்ஜ் வேணும் இந்த வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு, ஒயிட் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய இதில் வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து கிடைக்கவே இல்லை. இதில் வந்து டபுள் டோர், இது ஃபுல்லாக ஃப்ரீசர் செக்ஷன், இது ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜ் செக்ஷன்ஸ். எல்லோரும் மாதிரியும் ஃப்ரிட்ஜ் தான் நாங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து வாட்டர் வீட்டில் குடிக்க மாட்டோம். ஸோ பூ மாதிரி தான் இந்த ஏரியாவில் வைப்போம்.
So, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் என்ன நான் செப்பரேட்டா போடுறேன். So, coming here, இது வந்து எங்க வாட்டர் பாட்டில் செக்ஷன். அமேசான்ல வாங்கணும், அது ப்ரைஸ்ல வாங்கணும், ஜஸ்ட் 99 rupees only. ஸோ இது வந்து ஃபிஷ் டேங்க். எங்கள் வீட்டில் வந்து ஒரு முதல்ல ஒரு நாய் இருந்தது, ஸோ இப்போ அது இல்லை. ஸோ அது போனோடனே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த ரெண்டு ஃபிஷ் வாங்கி வச்சுருக்கோம். அங்கே பேன் பண்ணிக்கோங்க. சைடில் வச்சுருக்கிறதெல்லாம் என் பொண்ணு வந்து ராகேஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அவள் பர்த்டேக்கு வந்து ஒரு ஒரு ஸ்லைம் கிட் மாதிரி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அவள் மேக் பண்ணி அது மேக்னெட்ஸ் வாங்கி ஒட்டி வச்சுருக்கா. இது வந்து எங்கள் டே பிளானர். ஸோ டெய்லி என் பசங்க வந்து காலில் இருந்துச்சு, அம்மா என்ன டிஃபன், என்ன லஞ்ச், என்னது, டெய்லி கேட்டே இருப்பாங்க. அவங்க கேட்கவே கூடாதுங்கிறதுக்காக டெய்லி எழுதி வச்சுருவாங்க, அவங்களே வந்து என்ன பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து டிஷ்யூ ஹோல்டர் வச்சுருப்போம், இது எப்போவுமே இருக்கும். அப்புறம் இது வந்து வாட்டர் பாட்டில். எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே சுடு தண்ணி வந்து நிறையா குடிப்போம், எஸ்பெஷலாக நான். ஸோ எப்போவுமே வீட்டில் வந்து ஹாட் வாட்டர் இருக்கும். இது வந்து அரிசி குண்டா. ஸோ இது வந்து வாஷ் பேஷன் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், என்னோடய கிச்சன். ஸோ வந்து இதுதான் அவுட் சைட் வியூ. டீட்டெயில்ஸ் கிச்சன் வந்து செப்பரேட்டாக டூர் வந்து போடுறேன். இப்போ வந்து பாப்பாங்க ரூம் பார்க்க போகலாம். ஸோ இது வந்து என்னோட பாப்பா ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து அவங்க நேம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டனால ஸோ இது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுற மாதிரி அவங்க பிடிச்ச கலர் பிங்க், அதனால அவங்க ரூமில் திரும்பின இடமெல்லாம் பிங்க் மட்டுமே காணப்படும். ஸோ வெல்கம் டு த கிட்ஸ் பெட்ரூம். ஸோ இதுதான் வந்து இங்கே அவங்க ரெண்டு பேர்த்தோட ரூம். அவங்க ரெண்டு பேரும் மோஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இங்கே தான். ஸோ வீடு கட்டும் போதே வந்து ஸ்டடி டேபிள் மாதிரி வாங்கி எல்லாம் வைக்க வேண்டாம். ஸோ இன்பில்ட்டாக வச்சிடலாம், அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து இன்பில்ட்டாகவே வச்சிட்டோம். ஸோ இந்த ரெண்டு சேர்ஸ் வந்து ஐக்கியாவில் வாங்கும். ஆக்சுவலி பிங்க் சேராக தான் இருந்தது. நான் சொன்ன மாதிரி என் பசங்க அதில் உட்காந்து கிறுக்கி கொட்டி எல்லாம் மாற்றினால நாங்கள் அதை ஒயிட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து வாஷபிள். அதனால ஸோ இது வந்து அவங்க யூஸ் பண்ணுற ட்ராயர்ஸ், அவங்க புக்ஸு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேஷ்னரிஸ், ஸோ எல்லாமே வந்து அவங்க இங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ என் பெரிய பொண்ணு வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பா எல்லாத்தையும். அதை வந்து என் சின்ன பொண்ணு வந்து கழிச்சு விட்ருவா, அவள் திருப்பி எடுத்து வைப்பா, இந்த மாதிரியே இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி டப்பாஸ் மாதிரி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் வந்து கரெக்டாக க்ரையான்ஸ் தனியாக, ஸ்கெட்சு தனியாக எல்லாமே போட்டு விட்டுருவாங்க. இது வந்து அவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுற கிளாஸஸ், ஆப்வியஸாக ஸ்க்ரீன் டைம்லாம் தடுக்க முடியாது. ஸோ அதை எப்படி பாதுகாப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கிளாஸஸ் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து அவங்க யூஸ் பண்ணுற ரிமோட்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு பேசிக்காக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரியும் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து அவங்களுக்கு குட்டி ஒரு வியூ டிவி. எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் அந்த டிவி அப்படியே எங்கள் கிட்ஸ் ரூமில் மாட்டிட்டோம். இது வந்து அவங்க டாய் ஸ்டோரேஜ். ஸோ இந்த டாய் ஸ்டோரேஜ் வந்து ஐக்கியாவிலேருந்து தான் வாங்கினோம். ஸோ இங்கே ஒரு வால் மட்டும் பிங்க்கு. ஸோ கிளவுட்ஸ் மாதிரி ராகேஷ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ணி, ஸோ கிளவுட்ஸ் வித் கிரே கிளவுட்ஸ், மழை வரும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளவுட். ஸோ இது வந்து அவங்களோட குட்டி கிச்சன். ஸோ இங்கே தான் அவங்க சமைப்பாங்க. சும்மா என்னோடய பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அவங்க எதாவது போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்க பில்டிங் பிளாக்ஸ்லாம், ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டாய்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஸ்மால் ட்ரெஸ்ஸர் யூனிட்டு. முன்னாடியெல்லாம் அவள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தா, ஸோ இந்த மொபைலில் அட்டன் பண்ணுவா. இப்போ அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பப்ஜி விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ட்ரெஸ்ஸர் யூனிட்டு. ஸோ இது ஃபுல் சைஸ் மிரர், ஸோ அவங்க பார்த்துக்கிறதுக்காக. ஸோ இது வந்து பங்க் பெட். சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே இந்த பங்க் பெட்டில் தூங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், எனக்கும் சின்ன வயசில் இருந்தது. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பங்க் பெட் தான் வாங்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இது வந்து மேலே இருந்தது, பட் டெய்லி வந்து சண்டை போட்டே இருந்தாங்க, ஒருத்தர் கீழே படுக்கணும், ஒருத்தர் மேலே படுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் வந்து அதை இங்கேருந்த பெட்டை வந்து நான் மேலே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேலே எடுத்துகிட்டு போயிட்டோம், மேலே இருந்த பெட்டை வந்து கீழே கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து பாத்ரூம். ஸோ அப்புறம் வந்து இது வந்து இந்த சேவியர் இடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு வீட்டில், அதுதான் இந்த இடம். ஸோ இது ஆக்சுவலாக நாங்கள் வீடு கட்டும் போது இது வந்து ஆக்சுவலாக என்னோடய ஆஃபீஸ் ஸ்பேஸாக வந்து பிளான் பண்ணாங்க. கடைசியாக சொதப்பி 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 இது வந்து கடைசியாக யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி ஆயிடுச்சு. வாங்க அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், நான் உள்ள என்ன வச்சுருக்கோம்னு தெரியக்கூடாது. சம்டைம்ஸ் நான் வந்து துணியெல்லாம் வந்து அதுக்கு மடிக்க மாட்டேன். இப்போ நான் எல்லா துணியும் மடிச்சு வச்சுருக்கேன். ஸோ வாங்க உங்களுக்கு காட்டுறேன். So welcome to our utility space. ஸோ ஏதாச்சும் சொன்ன மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். இது வந்து என் பசங்களோட வார்ட்ரோப். ஸோ என் பசங்க துணி எல்லாமே இருக்குது. இங்கே வந்து வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் க்ளீனிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருப்போம். இது வந்து எங்கள் பேண்ட்ரி யூனிட். ஸோ க்ராசரி எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து ட்ரையர். ஸோ இங்கே வந்து வேக்யூம் கிளீனர். ஸோ எப்போ வாதி யூஸ் பண்ணுவோம் வேக்யூம் கிளீனர். ஸோ அவ்வளோதாங்க இந்த ரூம். ஸோ இன்னொரு வந்து ஒரு பரிதாபமான விஷயம் என்னென்னா, என் பசங்க டஸ்ட்பின் கூட பிங்க் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி
வேணா டஸ்ட்பின் கூட பிங்க் கலர் தான் வாங்கிடுச்சுட்டு, அந்த அளவுக்கு பிங்க் கலரின் வெறியர்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த ரூம். எங்கள் ரூம் வந்து கொஞ்சம் ப்ரைவசியோடு இருக்கணும், கீழே வேணாம் அப்படின்னு சொல்லி தான், அதுவும் ஸ்பேஷியஸ் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் மேலே கொண்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான ஒயிட் பீரியர்கள், எங்கள் பசங்க எப்படி பிங்க் பீரியர்களோ நாங்கள் ஒயிட் பீரியர்கள். ஸோ அதனால் எங்கள் ரூம் வந்து அதே மாதிரிதான் ஒயிட்டாக அப்படி இருக்கும். ஓகே, ஸோ திறந்தோடனே வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒயிட், பட் இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கிடையாது ஒயிட்டாக இருந்தாலும். ஸோ அதை பார்த்து தான் வாங்கினோம். இது வந்து ஸோ இது வந்து எங்கள் குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ மோஸ்ட்டாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் வந்து நம்ம லேடிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். ஸோ இது ஃபுல்லாக என்னோடய ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி, இது வந்து ராகேஷ் மட்டுமே யூஸ் பண்ணுற இது, அதாவது வாட்ச் பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் பாக்ஸ். இந்த வாட்சில் வந்து இந்த வாட்ச் பாக்ஸில் இருக்கிற எல்லா வாட்சஸுமே வந்து அவரோட தான், இல்லை பா போல் ஒன்று ரெண்டு என்னோடது இருக்கலாம். ஸோ இதையும் மென்ஷன், எப்படி நம்ம வந்து நம்மளை டேமேஜ் பண்ணிக்கணும், மற்றவங்களும் நம்ம டேமேஜ் ஈக்குவலாக டேமேஜ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எங்கள் வார்ட்ரோப்பு. ஸோ எங்களோட கிளாத்ஸ் மட்டும்தான் மேலே இருக்கும், பசங்களோடலாம் கீழே தான் இருக்கும். ஸோ ரெண்டே ரெண்டு ரேக் வந்து ராகேஷோடது, மிச்சம் எல்லா ரேக்குமே இருந்து தான் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே ஏர் ப்யூரிஃபையர் வச்சுருக்கோம். இந்த ஏர் ப்யூரிஃபை வந்து என் ராகேஷ் அவங்க அக்கா, அதாவது என் நாத்தனார் வந்து கிஃப்ட் பண்ணாங்க எங்கள் கிராப் பிரவேசத்துக்கு. அதே மாதிரி தான் இது வந்து வாட்டர் பாட்டில், எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ டெய்லி நைட் வந்து இந்த வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக இருக்கும், இல்லைனா ரணக தான் ஆகிடும். ஸோ இது வந்து ஹெட்போர்டு. ஸோ ஹெட்போர்டு வந்து ஒயிட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க, அழுக்காயிருங்க மெயின்டைன் பண்ண முடியாது, என் ஹஸ்பண்ட் கேட்கவே இல்லை, இல்லைங்க எனக்கு ஒயிட் தான் வேணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சு வாங்கினது ஃபுல்லாக கவர் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த பெட்லாம் அப்படியே வந்து பேரலாக பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க தூங்குற பெட்டு. ஸோ அவங்க கீழே ரூம் சும்மா தான், தூங்கிறதுக்கு இங்கே வந்துடுவாங்க. இது வந்து டே பெட். ஸோ இது வந்து டபுளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இப்படி சிங்கிளாக வந்து இப்படி போட்டு இது வந்து தள்ளி சிங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற ஊருக்கெல்லாம் போனோன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற விண்டர் க்ளோத்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மேட்ஸு, பெட்ஷீட்ஸு எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய வந்து குட்டி ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா. சம்டைம்ஸ் எனக்கு உடம்பு சரியில்லை, கீழே போய் ஒர்க் பண்ண முடியல, இல்லை கெஸ்ட் இருக்காங்க அப்படியெல்லாம் இருந்ததுன்னா ஸோ இந்த வந்து டெஸ்க் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து சோனி டிவி, இது எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்த டிவி இது. ஸோ இதே நான் ஸ்பெஷல். இது வந்து ஃபோட்டோஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் எல்லா ரூம்லேயும் எங்களோட ரெண்டு பேரோட ஃபோட்டோஸ் இருக்கும், ஏன்னா ஒவ்வொரு மெமரி இல்லையா. ஸோ அதனால் இது வந்து ஸ்னேக் பிளான்ட், இதுவும் வந்து ஒரு ஆக்சிஜன் கொடுக்குற பிளான். ஸோ அதெல்லாம் அங்கங்கே இருக்கும். பேனல்ஸ், இந்த பேனல்ஸ் வந்து ஒரு வாட்டி என் ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர் போகும்போது இங்கே இதை வந்து பார்த்தாங்க. ஸோ அதை பார்த்து எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணிட்டு வரும்போது இந்த பேனல் எங்கள் முன்னாடியே வந்துச்சு. பட் செட் பண்ணி பார்க்கவும் நாங்கள் வந்து ஜிக்ஸாக்காக வந்து வரும்னு நினச்சோம், பட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, போடும்போது தான் தெரிஞ்சுது இது ஒரே க்ராஸில் தான் வரும்னு, பயங்கர அப்செட். ஆனால் போட்டு பார்த்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அவுட் புட் ரொம்பவே பிடிச்சிது. ஸோ நாங்கள் நினச்சது ஒன்று பட் வந்தது ஒன்று, பட் வந்து அப்படியே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எங்களோட பாத்ரூம். ஓகே, ஸோ இது வந்து எங்கள் லாண்ட்ரி பேஸ்கெட். இது வந்து என்னோடய பேஸ்கெட், அதாவது துணியெல்லாம் மடித்து வச்சுன்னா இதில் வந்து கொண்டு வருவேன். ஸோ இது வந்து எங்கள் பாத்ரூம். ஸோ எங்கள் பாத்ரூம், ஸோ பாத்ரூம் வந்து பாத்டப் இருக்கும். நான் ராகேஷ் கிட்டே ஏற்கனவே சொன்னேன், இந்த இது பண்ணும்போது பாத்டப்லாம் வேணாண்டா நம்மளாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு, இல்லை வேணும் அப்படின்னு. 3 வருஷம் ஆகி இந்த வீட்டில் வந்து அவன் 2 வாட்டி கூட நாங்கள் யூஸ் பண்ணலாம், அதுலேயும் 1 வாட்டி என் பசங்க தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் இங்கே ட்ரெஸ் பண்ணிக்கும் போது கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லைட்ஸ் வந்து நாங்கள் ஐக்கியா போகும்போது வாங்கினோம். ஸோ அவ்வளோதாங்க பாத்ரூம். ஸோ இதுதான் எங்கள் ஹோம். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ரூம்ஸ் இல்லை செப்பரேட்டாக ஆர்கனைசேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் எங்கள் ஹோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.